இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் பொதுக்கால ஞாயிறின் 24 ஞாயிறில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்றைய சிந்தனையானது, நான் யார், என்னை பின்பற்ற விருப்பமா, அப்படியானால் என்னோடு எனக்காக துன்பப்பட தயாரா. இந்த சிந்தனையை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதிகாரம் என்பது பணி புரியத்தானே தவிர பிறரை அடக்கிய ஆள் அல்ல. இதனை இந்த உலகில் வாழுகின்ற பலரும் மறந்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. சிறு பிள்ளையிலிருந்து பெரியவர்கள் வரை, நான் யார், என் தற்போதைய நிலை என்ன, என் அதிகாரம் என்ன, அதனை எப்படி நிலைநிறுத்துவது என்பதிலேயே பல நாட்களை கழித்து விடுகின்றார்கள் என்பதுதான் வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. பல அரசியல்வாதிகளின் செயல்பாடுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அல்லது கேள்விப்பட்டிருக்கின்றோம். நான் யார் தெரியுமா, என் அதிகாரம் என்ன தெரியுமா, நான் நினைத்தால் என்ன நடக்கும் தெரியுமா, உன்னை இல்லாமல் ஆக்கிவிடுவேன் என்று மிரட்டுகின்ற அளவுக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சில ரவுடிகள் கூட தங்கள் ஏரியாக்களில் மாமல் வசூல் செய்யும் போது அல்லது பிறருக்கு பயம் காட்ட விரும்புகின்ற பொழுது அல்லது மாமல் கொடுக்க மறுத்தால் அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா, நான் யார் தெரியுமா, என்னை நீ பகைச்சுக்கிறியா, நான் நினைச்சா உன்னை இந்த இடத்திலிருந்தே உன்னை காலி பண்ணிடுவேன், உன்னை தூக்கிடுவேன் என்று மிரட்டுவார்கள். இந்த நான் யார் என்ற கேள்வியும் ஆட்டமும் சாதாரண மனிதர்களிடமும் அதிகாரம் உள்ளவர்களிடமும் மட்டுமில்லை, எல்லாம் துறந்து சேவையாற்ற வந்திருக்கின்ற துறவிகளிடமும் கூட இது இப்போது அதிகமாக பரவிக்கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இங்கேயெல்லாம் நான் தான், எனக்கு எல்லாம் தெரியும் என்று கூறி பிறரின் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காமல் கருத்துக்களை கேட்காமல் தனக்கு தோன்றியதை செய்கின்ற குருக்களும் துறவிகளும் கூட நம்மத்தில் இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். நான் யார், என்னை பற்றி மக்கள் என்ன சொல்லுகின்றார்கள், என்னை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள் என்ற கேள்விதான் ஆண்டவர் இயேசு தன் வாழ்க்கையில் தன் சீடர்கள் முன்னால் வைக்கின்ற கேள்வியாக இருக்கின்றது. அதுதான் இன்றைய வாசகத்தின் சிந்தனையாக அமைகின்றது. புலமை கிருத்தன் கவிஞன் இவ்வாறு கூறுகின்றான் ஒரு பாடலிலே, நான் யார், நான் யார், நீ யார், நாளும் தெரிந்தவர் யார் யார், உறவார் பகையார் உண்மையை உணரார், உனக்கே நீ யாரோ, வருவார் இருப்பார் போவார் நிலையாய் வாழ்வார் யார் யாரோ என்று ஒருவரின் உண்மையான நிலையை எடுத்துரைப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்று பலர் நினைப்பது, நான் எப்போதும் நிலையாய் நிலைத்து நிற்பேன் என்ற ஒரு மனநிலையில் வாழ்கின்ற ஒரு காரணத்தினால் அவர்கள் பிறருடைய பேச்சுக்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் மனம் போன வாழ்க்கை வாழ்வதும், பிறரை மட்டமாக நினைத்து அவர்கள் மனதை காயப்படுத்துவதுமாக இன்று பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் குருக்களும் துறவிகளும் கூட விதிவிலக்கு இல்லை என்பதுதான் வேதனைப்படுகின்ற விஷயம். இந்த நான் யார் என்ற கேள்வி இறைமகன் இயேசுவையும் விட்டுவிடவில்லை. இந்த மக்கள் என்னை பற்றி என்ன நினைக்கின்றார்கள், என்ன சொல்லுகின்றார்கள் என்று கேட்க ஆசைப்பட்டார். எனவேதான் தன் சீடர்களிடம் இதனை கேள்வியாக கேட்கின்றார். இன்றைய வாசகங்கள் இயேசுவை மீட்பராக, வாழும் இறை மகனாக, ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதையும், அவர் நம்மை மீட்பதற்காக பிறந்து பாடுபட்டு இறந்து உயிர்த்தார் என்பதையும் கூறுகின்றது. மேலும் நாம் அவரை பின்பற்ற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனைகளை கொடுப்பதையும் நாம் பார்க்கலாம். இன்றைய முதல் வாசகமானது இறைவாக்கினர் எஸ்ஆயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவாக்கினர் எஸ்ஆயா புத்தகம் 3 பகுதிகள் இணைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகமானது அந்த 3 பகுதிகளில் நடுப்பகுதியான 2வது பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அதிகாரம் 40 முதல் 55 வரை உள்ளடக்கியதுதான் இந்த பகுதி. இந்த பகுதியில் 4 குறும் செய்திகளை பாடலாக அந்த ஆசிரியர் கொடுக்கின்றார். இவைகள் அனைத்தும் துன்புறும் ஊழியன் என்று அழைக்கப்படுகின்றது.
இன்றைய பகுதியாக கொடுக்கப்பட்டிருப்பது மூன்றாவது பாடல். இதில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர் இஸ்ராயேல் இனத்தைச் சேர்ந்தவராக இருக்கலாம், அவர்களில் ஒருவர் அந்த இனம் விடுதலை பெற தன் உயிரை கொடுத்தவராக இருக்கலாம் என்று இறையில் உள்ளவர்களுக்கு தெரிவிக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கை இஸ்ராயேல் மக்கள் மூலமாக உலகத்திற்கே ஒரு நம்பிக்கை செய்தியை கொடுப்பதாக அமைகின்றது. இந்த பண்புகளை இயேசு தன் வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கின்றார். இதுதான் இன்றைய முதல் வாசகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இரண்டாவது வாசகத்தில் ஒரு தனி மனித வாழ்க்கையில் சொல்லும் செயலும் இணைந்து பயணிக்க வேண்டும். அவ்வாறு இணைந்து செல்லவில்லை என்றால் அதனால் எந்த பயனும் இல்லை என்பதை உணர வேண்டும் என்ற ஒரு செய்தியை கொடுப்பதை பார்க்கலாம். சில பல தலைவர்கள் சாதாரண பாமர மக்கள் எங்கள் உறவுகள் என்று சொல்லிக்கொள்வார்கள். நாங்கள் அவர்களை பிரித்து பார்க்க மாட்டோம், அவர்கள் எங்கள் இரத்தத்தின் இரத்தம், எங்கள் உடன் பிறப்பு என்பார்கள். அவர்களோடு ஒட்டி நின்று போட்டோவிற்கு போஸ்ட் கொடுப்பார்கள். ஆனால் அதே தலைவனின் வீட்டிற்குள் இந்த சாதாரண மனிதரால் செல்ல முடியுமா? செல்ல விடுவார்களா? இந்த சாதாரண ஏழை மனிதன் அந்த பணக்கார தலைவனின் வீட்டிற்குள் சென்று அவரோடு அமர்ந்து ஒன்றாக அமர்ந்து உண்ண முடியுமா? பெரும்பாலும் அது முடியாது. அவர்கள் பேச்சில் மேடையில் பேசுவார்களே தவிர வாழ்க்கையில் இவைகளை நிகழ்த்தி காட்டுகின்ற தலைவர்கள் ஒரு சிலரை. ஆக ஒரு சில தலைவர்களே அதனை செய்வார்கள். பெரும்பாலான தலைவர்கள் அதனை பேச்சோடு நிறுத்தி விடுவார்களே தவிர செயலில் கொண்டு வருவது கிடையாது. அதனைத்தான் திருத்தூதர் யாக்கோபு கூறுகின்றார். ஒருவரின் நம்பிக்கையை வார்த்தையில் மட்டுமல்ல அதனை செயல்பாட்டில் காட்ட வேண்டும் என்கிறார். நன்றாக பசியோடு இருக்கின்றவருக்கு உணவு கொடுக்காமல், உடுத்த ஆடை இல்லாமல் கிழிந்து போய் தெருக்களிலே இருக்கின்ற ஒரு சகோதரனுக்கு சகோதரிக்கு ஆடை கொடுக்காமல், அவர்களை பார்த்து நலமே சென்று வாருங்கள், குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், பசியாறிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அதில் பலன் உண்டா சகோதரனே சகோதரியே? ஆக கேட்பதோடு நின்று விடாமல் அவர்களின் பசியாற்றை உடை உடுத்தும் போதுதான் நமது நம்பிக்கை முழுமை பெறும் என்கிறார் திருத்தூதர். நமது நம்பிக்கையை இது போன்ற இரக்க காரியங்கள் செய்வதன் மூலமாக இறைவனை நெருங்கி வர முடியும் என்கிறார் திருத்தூதர். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் இது போன்ற செயல்கள் மூலமாக குறிப்பாக ஏழை எளிய மக்களின் அன்றாட தேவைகளை தீர்த்து வைப்பதன் மூலமாக, அவர்களின் துன்பங்களை தீர்த்து வைப்பதன் மூலமாக மறு கிறிஸ்துவாக மாற முடியும் என்கின்றார் திருத்தூதர் யாக்கோ. நற்செய்தி வாசகத்துக்கு வருகின்ற பொழுது இன்றைய ஞாயிறிலிருந்து வரும் ஏழு வாரத்திற்கு நற்செய்தியானது மார்க்கு நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். இயேசு தன் சீடர்களோடு வடக்கு பகுதியான கலிலேயாவிலிருந்து எருசலேம் நோக்கி பயணிக்கும் வேளையிலே தன்னை பற்றி மக்கள் என்ன பேசிக் கொள்ளுகின்றார்கள் என்று கேட்டு உண்மையாக அவரை பின்பற்றுவது என்றால் என்ன, அதற்காக அவர்கள் செய்ய வேண்டியது என்ன என்று தன் சீடர்களுக்கு விளக்குவதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். இயேசு முதன் முறையாக தன் பாடுகளை முன்னறிவிக்கின்றார் தன் சீடர்கள் மத்தியில். தனக்கு எப்பேற்பட்ட சாவு வரப்போகிறது என்றும் அதன் பிறகு உயிர்த்தெழுவேன் என்றும் இயேசு தன் வாழ்க்கையின் வரப்போவற்றை முன்னறிவிக்கின்றார். இதனை கேள்விப்பட்ட பேதுரு இயேசுவை கடிந்து கொள்கின்றார். அதற்காக பேதுருவை இயேசு கண்டிக்கின்றார். ஏனெனில் பேதுருவின் சொல்லானது ஆண்டவரே இது உமக்கு நிகழ வேண்டாம் என்று கூறுகின்றார். ஆக இயேசு சொல்கின்ற வார்த்தை என்ன, என் கண்முன் இல்லாதே சாத்தானே. காரணம் என்ன? அவர் கூறுகின்றார், நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கூறுகின்றார். ஆக கிறிஸ்துவின் சீடனாக வேண்டுமென்றால் கடவுளின் திருவுளத்தை பற்றி மட்டுமே நாம் எண்ண வேண்டும், நினைக்க வேண்டும். அப்பேற்பட்டவர்களால் மாத்திரமே அவரின் திருவுளத்தை நிறைவேற்ற முடியும். எவர் ஒருவர் தன் சுய விருப்பத்தை நிறைவேற்ற அல்லது தங்களின் சுய விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகின்றார்களோ அவர்களால் இறை திருவுளத்தை ஒருபோதும் நிறைவேற்ற முடியாது என்பதை நாம் உணர வேண்டும். இயேசு இரண்டு கேள்விகளை தன் சீடர்கள் மத்தியில் எழுப்புகின்றார். ஒன்று, மக்கள் என்னை பற்றி என்ன பேசிக் கொள்ளுகிறார்கள்.
இவ்வளவு தூரம் செல்லுகின்ற பொழுது அந்த சீடர்கள் மத்தியில் அவரை பற்றிய எண்ணங்கள் என்ன என்பதை தன் சீடர்கள் மூலமாக கேட்கிறார். காரணம், இஸ்ராயேல் மக்கள் மத்தியிலே ஒரு சில தலைவர்கள் திரும்ப வருவார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். எலியா திரும்ப வருவார், மோயசன் வருவார் என்று அவர் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஒருவேளை அவர் வந்துவிட்டார் என்று மக்கள் நினைக்கின்றார்களோ? ஏனென்றால் இயேசுவின் செயல்பாடுகள் அந்த முந்தைய காலத்தில் வாழ்ந்த இறைவாக்கினரின் செயல்பாடுகளைப் போல இருந்ததே அதற்கு காரணம். எனவேதான் தன்னை பற்றி மக்கள் மனதில் ஓடுகின்ற எண்ணம் என்ன, கருத்து என்ன என்பதை உணர்ந்து கொள்ள விரும்புகின்ற இயேசு தன் சீடர்கள் மக்களை சந்தித்து வருகின்ற வேளையில் இவரை பற்றி அவர்கள் என்ன பேசிக்கொள்ளுகின்றார்கள் என்ற அந்த எண்ண ஓட்டத்தை அறிந்து கொள்ள விரும்புகின்றார். ஆம் பிரியமான சகோதரி சகோதரி, நமக்கு தெரியும் சிலர் கூறுகின்றார்களாக இவர் திருமுழுக்கு யோவான் என்று கூறுகின்றார்கள். மத்தியில் சிலர் வெளியாகின்றார்கள். ஆண்டவர் சிலர் இறைவாக்கினர்கள் ஒருவர் அந்த விசுவாசத்தை அறிந்துவிட்ட இறைவன் என்னோடு இருக்கின்ற ஒரு கேள்வியை தலைவர்கள் துன்பத்திற்கு ஆளானார்கள், வேதனைக்கு உள்ளானார்கள். அங்கே மரணத்தை எதிர்கொண்டார்கள் சார்பாக. எனவேதான் சக இந்த கலாச்சாரங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நாங்கள் உண்மை பின்பற்ற வேண்டும் என்று அவர் வெளிப்படுத்தியது நோக்கம் அதுதான். உதாரணமாக மோயசன் வாழ்க்கையை பார்க்கிறோம். அந்த இஸ்ராயல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்டு வந்தாலும் அந்த மக்கள் அவருடைய பேச்சை மீறி தங்கள் மனம் போன விதத்தில்தான் அவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள், வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே மோயசன் கடவுளை பார்த்து முறையிடுகிறார், ஆண்டவரே இப்பேற்பட்ட மக்களையா நான் மீட்டுக் கொண்டு வரையனே அனுப்பினீர், இவர்கள் உமக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள், எனக்கு எதிராக முணுமுணுக்கின்றார்கள், என்னை விட்டுவிடும் என்று அவர் புலம்புகின்றாரே, அதன் காரணமே அதுதான். இந்த மக்கள் சுயநலவாதிகளாக கடவுளை மறந்து மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் அவர்கள் கடவுளின் வழியை கொடுக்கின்றவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. எனவேதான் பேதுரு கூறுகின்றார், ஆண்டவரே உமக்கு அது நிகழ வேண்டாம் என்று. ஆனால் இயேசு அவரை கண்டிக்கின்றார், போ பின்னாலே சாத்தானே, உன்னுடைய எண்ணங்கள் இறைவனின் எண்ணங்கள் அல்ல. ஆக சொல்ல வருவது என்ன, இறைவனை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் இறைவனின் எண்ண ஓட்டத்தோடு நமது எண்ண ஓட்டங்கள் இணைய வேண்டும், இறைவனின் சிந்தனையோடு நமது சிந்தனைகள் இணைய வேண்டும். அப்போதுதான் நம் எண்ணமும் ஆண்டவரின் எண்ணமும் ஒன்றாக இருக்கும். இந்த வேளையிலே ஆண்டவர் தன் சீடர்களை பார்த்து மூன்று நிபந்தனைகளை முன்வைக்கின்றார். என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மூன்று காரியங்களை பின்பற்ற வேண்டும். என்னென்ன? ஒன்று, உன்னை மறக்க வேண்டும். இரண்டாவது, நீ உன் சிலுவையை சுமக்க வேண்டும். மூன்றாவது, என்னை பின்பற்ற வேண்டும். தன்னை மறுக்க மறுக்கிறவன் என்னை பின்பற்ற முடியாது. தன் வாழ்க்கையில் சந்திக்கின்ற சிலுவைகளை சுமக்க தயங்குகின்றவன் என்னை பின்பற்ற முடியாது. ஆக என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் உன் சுயநலத்தில் நீ சாக வேண்டும், உன்னை நீ மறுக்க வேண்டும், உன் வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களையும் துயரங்களையும் நீ தாங்கிக் கொள்ள வேண்டும், சுமக்க வேண்டும். அப்போது மாத்திரமே என்னை நீ பின்பற்ற முடியும் என்ற ஒரு செய்தியினை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக சீடத்துவத்தில் ஒரு நேர்மை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். சுய ஆதிக்கம் அங்கே இல்லாமல் சுய அடக்கம், த செல்ஃப் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய சுய அடக்கம் அங்கே இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக துன்பப்பட தயாராக இருக்க வேண்டும். இவைகளைத்தான் கடவுள் நிபந்தனைகளாக தன்னை பின்பற்ற விரும்புகின்ற மக்களுக்கு வைக்கின்றார். ஆக இந்த அற்புதமான நாளில் நான் யார் என்று உணர விரும்புகின்ற நாம் உணர்ந்த பிறகு கடவுளை பின்பற்ற விரும்புகின்ற வேளையிலே கடவுளுக்கு ஏற்ற காரியங்களை மட்டும் நாம் செய்து அதற்காக நம்மை இழக்க, சிலுவைகளை சுமக்க, துன்பத்தை தாங்கிக் கொண்டு அதன் மூலமாக வெற்றி வாகை சூட தயாராக இருக்கின்ற பிள்ளைகளாக, என் உயிரையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு
வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களை சந்திக்கக்கூடியவர்களாக மாறினால் மாத்திரமே நாம் கிறிஸ்துவின் சீடர்களாக மாற முடியும் என்ற ஒரு சிந்தனையை கொடுக்கின்றது. எங்களது அற்புதமான நாடில் அப்பேற்பட்ட சீடனாக வாழ தேவையான வரத்தை இறைவன் தந்து நம்மை வழிநடத்த இந்த நாளிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். நான் யார் என்று அறிந்து கொண்டு இயேசுவை முழுமையாக பின்பற்றுவோம். அவரை பின்பற்றுவது என்பது துன்பத்தின் வழியாக மாத்திரமே. அந்த துன்பத்தை தாங்கிக் கொண்டு இயேசுவோடு நாமும் சிலுவை சுமப்போம். இயேசுவின் சீடர்களாக வாழ்வோம். இறை ஆசீர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். மே காட் பிளஸ் யூ. இந்த நாள் இனிய நாளாக மாற உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன்.